ஞானமாய் நடக்கிறவனும் ரட்சிக்கப்படுவான். மூடனாய்னு சொல்றேன், ஞானமாய் நடக்கிறவனும் ரட்சிக்கப்படுவான். தன்னல்லே பரவச விடுபவனும் மூடனும், ஞானதிந்த நடிவனும் உத்தாரவனும் படையுவன். வார்த்தையை பாருங்க, இங்கே அங்கே வந்து ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் சொல்லி, இங்கே இருதயத்தை நம்புகிறவன் முட்டாள் அப்படின்றார். அல்லி ஐஸ்வர்யம் நம்புவோன்னு அந்த எழுதுற இல்லி தன்னாலே பரவச விடுவனும் மூடனும். நிறைய பேருக்கு பாருங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஹெவியாக இருக்கும். தும்ப ஜென்ரிக் நோடி அவரை ஸ்வா நம்பிக்கை சாகிரத்தை, அதாவது இது இது எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னா என்னால் முடியும் அப்படி போகிறாங்க பாருங்க. அதை பற்றி பேசுறது இது யாரு தந்திர இது நன்னிந்த ஆக்சதே என்பா ஹாதியில் ஓக்தரல்ல, இது வந்து நான் செஞ்சு காமிச்சிருவேன். அன்றே நான் மாடி தோறேன் அந்த மாதிரி தன் மேல் இருக்கிற தன்னுடைய பலத்தின் மேல் இருக்கிற ஒரு நம்பிக்கை, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். தன்னை குறித்தாயும் தன் மேல் இருத்தக்கந்த அந்த நம்பிக்கை தன்னல்லி பரவசிடுபவனும் மூடனும். அப்போ வந்து தான் இருதயத்தின் மேல் அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா அவங்களால அவங்க வந்து தன்னை நம்புகிறதுனால ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறான். அவருக்கு ஏனந்திரே தம்மனு தாவ் நம்புவதற்கு அவன் தொட்டு ஜெயம் கண்டுபிடிப்போது அந்த இல்லை பாரு இல்லை அப்படி அப்படி வெற்றி அடைஞ்ச ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. தெளிவில்லாத ஒரு மனுஷன் மூடன் அந்த எழுதுற வந்து ஸ்பஷ்டத்தை இல்லாத அவனும். அப்போ தன்னை தன் இருதயத்தின் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அதை ஒரு மிகப்பெரிய ஜெயமாய் மாற்ற முடியும் நினைக்கிறவன் ஒரு பரிபூர்ண வெற்றி அடைய முடியாது. தன்னை ஹிருதயத்த மேல நம்பிக்கை இட்டு முந்தைய சாக்தனை அந்த நெனுசுவவனும் பரிபூர்ணவாத ஜெய காணலாம். சரீர ரீதியா அவர் வெற்றி அடையலாம், சாரீரிக ஜெய காண்போது. இந்த உலகத்துல சில இடங்கள்ல அவன் நினைக்கிற அவன் திறமையை கொண்டு சில வெற்றிகள் அடையலாம். இல்லோக்கத்தில் தன்னை சாமர்த்தியவனு முந்திட்டு கிளந்து பாகுதல் ஜெய காண்போது. அந்த நிறைவுல மரணத்தையே ஜெயிக்கிறவனா இருக்கிறான். இவனும் மரணவனை ஜெயிச்சவனாகி தான் ரட்சிப்புன்றது. நாங்க ரட்சணேந்திரேனோ ரட்சிப்புன்றது நம்முடைய மரணத்துக்கு பின்பாக இருக்கிற வாழ்வையும் உள்ளடக்கியது. ரட்சணேந்திர ஏனந்திர மரணத தருவாய இரத்தக்க ஜீவிதவும் சரி. அப்ப ஞானமாய் வேதம் சொல்லுது இல்லையா, அந்த தன் இருதயத்தை நம்புகிறவன் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு சில பகுதியில மாத்திரம் வச்சு பாக்குறான். தன்னை ஹிருதயவனு நம்புவன தெளிவாக கிளந்து பாகுதல் ஜெயகாந்தன் அஷ்டே. ஆமென். இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை எதன் மேல நம்பிக்கை வைக்கிறோம், எதனால நம்பிக்கை பிறக்குது, அந்த நம்பிக்கை எப்படி போய் நமக்கு ஆவிக்குரிய வகையில் ஒரு நன்மை உண்டாக்குதுன்றதை நம்ம எதிர்பார்க்கணும். உலகத்தை நம்ம பார்க்கக்கூடாது, சபைக்குள்ள நம்ம வார்த்தையின் அடிப்படையில் எப்படி தேவன் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தருகிறான். நம்பிக்கை விசாரம் தகுது கொண்டு லோக்கான நோடுபார்த்து வாக்கியத அடையில தேவன் நமக்கு ஏழு கொடுத்தார்த்த நம்ம நோடுபேக்கு.